சொல்கிறது. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு மனுஷன் முதல்ல பிறக்கிறான், பிறக்கிறது வந்து ஒரு மனுஷனாக பிறக்கிறான். எப்போ அவனை கடவுள் வந்து தெரிஞ்செடுக்கிறாரோ, எப்போ அவனுக்கு கடவுளுடைய வசனத்தை கொடுத்து அதை ஃபாலோ பண்ணி சொல்கிறாரோ, அப்போவே என்ன ஆகிறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவன் கடவுளுடைய பிள்ளையாய் மாறுறான். அப்படின்னா ஹி பிகம் லைக் எ காட். என்னடா அது, காடை பற்றி இப்படி பேசியிருக்காங்க, பைபிள் அதான் சொல்லுது. இது புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலுமே இதுதான் உண்மை. சிலவங்களுக்கு வந்து இது புரியாது. நம்ம எப்பவுமே எல்லா கடவுளும் ஒரு மனுஷனை வந்து அடிமையாக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர, கூட ஒரே மாதிரி நிற்கிறதுக்கு மாதிரி எல்லாம் நிற்க மாட்டாங்க, யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. எந்த கடவுளும் நம்ம அப்படி பார்க்க முடியாது. எபேசியர் 5 ஒரே 1 வசனத்தில் போட்டிருக்கு, தேவனை பின்பற்றுகிறவர்களாகி அப்படின்னு, நீங்கள் எல்லோரும் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. கடவுளை இமிட்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இமிட்டேட் சேம், இது வந்து ரொம்ப டீப்பான ஒரு வார்த்தை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நடிச்சு காமிங்க, நீங்கள் தான் அவங்க, நீங்கள் தான் கடவுள் அப்படின்றத நடிச்சு காமிங்க அப்படின்னு. ஸோ இதுதான், இந்த பழைய மனுஷனையும் என்ன செய்யணும், அவனுடைய சுபாவத்தையும் நாம் இல்லாமல் பண்ணி புதிய மனுஷனுக்குள்ள நாம் என்டர் ஆகும். அந்த புதிய மனுஷன் யார் பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர், மனுஷனுடைய ரூபம் எடுத்து நம்மளுடைய பாவங்களுக்காக நமக்கு வேண்டி சிலுவையில் மரித்த கர்த்தர்.